அதனால கவலை இல்லாத மனுஷ உலகத்துல யாரும் கிடையாதுங்க, ஆசை இல்லாத மனுஷ உலகத்துல யாரும் கிடையாது, எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யுது. இந்த கவலை ஆசை எல்லாம் மறந்து இந்த நாடகத்தில் என்னை பப்புனா போட்டிருக்கீங்க, காரணம் உங்களை வெளிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய வெற்றியூர் சி மருதூர் உடைய ஐயனார் கோவில் சிறப்பு உற்சவத்தை முன்னிட்டு இவரது மேடையில் இன்றைய தினம் விளம்பி வருடம் வைகாசி மாதம் வியாழக்கிழமை நமது மஞ்சு விரட்டு அட்டு மாட்டு வண்டி பந்தயமும் அருமையாக நடந்துள்ளது. இவரது மேடையில் இன்றைய தினம் இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னதை வரிசையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு செல்வந்தன், தேனிசி தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம் பெயர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது இன்னிசை அரசன், புராணங்களை புரட்டி இருக்கக்கூடிய ஆரைகுடி மாநகர் நடித்த அன்பு சகோதரர் எம் கே வல்லரசு அவர்கள் இவர்களிடையில் வேலம் வேலம் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடு வைந்தமிழ் செல்வி குயில் இசை கோவிலவாணி இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் உரையோடி பிடித்தான் பேச வேண்டும், உரையோடி பிடித்தான் பாட வேண்டும், உரையோடி பிடித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு தமிழக மங்கள சீர்பொழுது நீங்க இடம்பெறக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது கரூரை சேர்ந்த எம் மஞ்சுளா அவர்கள் இவர்களிடையில் வள்ளிராயாக தோன்றி உங்கள் பிறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஆர்மூரிய சக்கரவர்த்தி, ஆர்மூரிய பின்பாட்டு சக்கரவர்த்தி அன்பு நம்பி நமது புளிய குல மாநகரத்த ஜி கே எஸ் ராஜ படிகண்டர் அவர்கள் இவர்களுடைய ஆர்மூரியம் அன்பின்பாட் கையில வாங்க நீ மயில போடலே காது பூனை என தெரியலே, கையில வாங்க நீ மயில போடலே காது பூனை என தெரியலே, நீ காதலி பாப்பா காரணம் கேட்பா ஏது சொல்வது தெரியலே, இந்த ஏழைக்கு காலம் புரியலே, கையில வாங்க நீ மயில போடலே காசு பூனை என தெரியலே. சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில்
கள்ளிக்குடி மாநகரின் நீ பொம்பளைக்கு பேருக்கே சாகத்தான் போற கடையில் இருப்போ. இன்னும் 2 ஏக்கர் வச்சிருக்கேன், அதையும் தெரியுமா நாட்டி? அது மரியாதைக்குரிய புதுவையை சேர்ந்த ஆர் எஸ் ராதாச்சந்தி அவர்கள் தீவிரமடையில் தாசன் காவி. ராதா ஓ ராதா தேவதாசனான முருகானிதானடி உன்னை தேடி இங்கு வந்தேனடி நீ தானடி உன்னை நான் மனப்பிட்டானடி தண்ணீரில்
மண்டையில முடிய ரொம்ப போக்கஸ் மாதிரியே பண்ணிச்சு அடிக்கி அருமையான ஒளிவெருக்கி நன்றி. அது அடுத்தபடியாக யூரியா போடுவீங்களாம் கட்டிக்கா சொல்றாங்க. அதுக்கடுத்து அது குளிச்சா மிஷின் கம்பெனி அருமையான சீன அமைச்சிருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக இவர்கள் மேடுகள் உங்கள் நட்சத்திரம் நமது நகைச்சுவை நடிகர் பேரின் உங்களை எல்லாம் வயிறு உழுந்து சிரிக்க வைக்க வரும் நமது மதன் ராஜா அவர்கள் உங்கள் முன் நகைச்சுவை நடிகராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டு உங்களை வகிச்சுக்கிறது ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் கமுதி அருகாமில் உள்ள சம்பவத்தைச் சேர்ந்த அடியன் சம்பவராஜா பவுன் மற்றும் பல வேடங்கள் புரிய காத்துக் கொண்டிருக்கின்றேன். ராதா செல்லி பாருங்க. சரி சரி நாட்டுக்குள்ள உனக்கொரு ஊருண்டு, ஊருக்குள்ள உனக்கொரு பேருந்து, நாட்டுக்குள்ள உனக்கொரு ஊருண்டு, ஊருக்குள்ள உனக்கொரு பேருந்து, உன்னை பத்தி ஆயிரம் பேர் என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க, நாட்டுக்குள்ள உனக்கொரு ஊருண்டு, ஊருக்குள்ள உனக்கொரு பேருந்து, ஒரு கொத்தனாருக்கு 700 ரூபாய் சம்பளம் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு 600 ரூபாய் மனைவி கொடுத்தா அந்த மனைவி சந்தோஷப்படுவாங்க. நீ 600 ரூபாய் செலவு நீட்டு 100 ரூபாய் கொடுத்தா அப்புறம் மயிர்ந்த சந்தோஷப்படுவா. அவ்வளவுதானே குடுக்குறாங்க, அவ்வளவுதான் குடுக்குறாங்க. என்னாலும் சிம்படுங்க போகணும். நான் குடிக்க வேணா கொஞ்சமா சாப்பிட்டமா மனைவிட்ட போய் ஒரு கோழி அடிமா ஒரு குஞ்சுமா எந்த கொஞ்சம் இட்லிக்கே வழி இல்ல அப்புறம் கோழி வேற குஞ்சு வேற இட்லிக்கு வழி இல்லையா? ஏன்ப்பா நீ வேற என் முண்டாட்டி எல்லாம் சாப்பாடு கொடுத்துருமா? அப்படி முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? அது முந்தா நாள் கதம்ப நிகழ்ச்சி போயிட்டேன் வீட்டுக்குடா. வீட்டுக்கு போய் நல்லா தூக்கம் வந்துருச்சு. நல்லா தூக்கி கிடைக்க ஒரு 3:40 ஒண்ணுக்கு நெருக்கிடுச்சு. சரி ஒண்ணுக்கு போயிட்டு வருவோம்னு பாத்திரம் திறக்கிறேன். லைட் தெரியுது. தெரியாம பிரிட்ஜில் அடிச்சு வச்சுட்டு இருக்கிற கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அதுல மருந்து கிடந்திருக்கு. காலையில குழம்பு வைக்கிறா உப்பு கண்ட குழம்பு மாதிரி. அப்ப தம்பிங்கிறா அவங்க சனிமூலையில இருந்தாங்க. அப்புறம் என்ன செய்ய இப்படி போய் அடிச்சு அப்புறம் என்ன செய்வாங்க? கேட்டு பாரு, வீட்டுல உள்ள பாவடை உள்பாடி எல்லாமே துவைக்கிறது நான். பொம்பளை துணிமணியை துவைக்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கம் எல்லாம் இருக்கலாமா ஊர்ல? முத உயிரோட வெக்கம் என்ன? நீ மாதிரியே யோக்கிய மாதிரி சொல்றேன். நேத்து நான் வந்து பார்த்தேன் பாவடை சேல நீ பத்து உள்ச்சட்டியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கிய. அது அது சமாளிக்கிறாங்க சில பேர். அந்த பொண்டாட்டி பாவடையை இடுப்பு கட்டிக்கிட்டு உக்காந்து கும்மையில பொம்பளை மாதிரியே தெரியுமா? அது ஏன் பின்னாடி பார்த்தா எப்படி தெரிய? அப்படியே அந்த பிரடெக்ஷன் அதுக்கு போச்சுட்டு பொம்பளை மாதிரியே இருக்கலாம். அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு நகைச்சுவை நடிகர் நமது புதுகையை சேர்ந்த ஸ்பீடு ஆர் ராங்கி பாலன் நகர் ராம்கி அவர்கள் நகைச்சுவை நடிகர். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அன்பு தம்பி பவனி வந்து கொண்டிருக்கிறார். ராம்கி அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாடகத்தில் அந்த குடும்பமே கலை குடும்பம் தானுங்க. அவங்க அப்பா பெரிய நகைச்சுவை நடிகர் ராசப்பா. அதுக்கு அடுத்தபடியாக நம்பிராசம் கொண்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க அக்கா ஸ்ரீபாட்டு. எல்லாம் அந்த குடும்பமே ஒரு கலை குடும்பம்.
செல்லுல நம்ம வாட்ஸ்அப்ல கலை குடும்பம் அனுப்புறமே, கலை குடும்பம் என்றால் நமது ராதா செல்வி குடும்பத்தை தான் சார். அனைவருமே இருக்கிற அனைவருமே நடிகர்கள். அந்த கலை குடும்பத்திற்கும் ராபிகைக்கும் ராபி குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்க வருடந்தோறும் எந்த நாடகமாக இருந்தாலும் எனது அன்பு தமிழ் ராபிகையை நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடுங்க. அருமையான சாப்பாடு செய்வோம் அசைவோம். அருமையான சாப்பாடு ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை, ஆடு கொட்டதா இருக்குமோ, நாட்டு முட்டை. உணவளித்த அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கும், இந்த வெற்றியூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே எங்களுக்கு உணவளித்த ஏண்டா எவ்வளவுதான் நீங்க பணம் கொடுத்தாலும் காலையில போய் நாளைக்கு போற ஊர்ல வெற்றியூர் போன சாப்பாடு அருமையான சாப்பாடு. எனது மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் சுப்பண்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக எங்களுக்கு உணவளித்த எனது அன்பண்ணன் சுப்பண்ணன் குடும்பத்தார்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் விடிய வரைக்கும் பொறுமையுடன் நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு பார்க்கிற அத்தனை பேர்த்துக்கு சொல்றேன். மஞ்சு வரட்டு ஓடி இருக்கு, ரேஸ் வண்டி பந்தயம், அந்த ரேஸ் மாடெல்லாம் படுற பாடு நான் பார்த்துட்டேன். இந்த மாட்டை சித்திரவதை பண்றாங்க என்ன தெரியுமா? இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? அதுல ஓட்டுற ஆளு சாரதி ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே போன ஜென்மத்துல மாடா பிறந்திருப்பாங்க. ஓடுற மாடு ரெண்டு பேரும் சாரதி ஓட்டுற ஆளா பிறந்திருக்கும். அதே உண்மை. அது வர சித்திரவதைய பார்த்து நான் சொல்றேன், நாக்கும் பொன்னிலும் தொங்கிரு வெளிய தொங்குது. போன ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேருமே மாடா பிறந்திருக்கும். எப்படி அடிச்சிருப்பேன் என்னைய? அடுத்த ஜென்மத்துல வாழ்ந்தே அது ரெண்டு சாரதி ஓட்டுறாளுக்கு இவன் ரெண்டு மாடா இருக்கான், இப்ப நான் ஓட்டலாம் கேப்பான். நன்றி நன்றி வீரர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆகையினாலதான் சொல்றேன், என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி மஞ்சு வரட்டையும் நம்ம இப்படி மாட்டு வண்டி பந்தயத்தையும் நாடகத்தை பார்த்து கை தச்சு போக வர மாட்டாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? உன்ட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வி, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அடுத்த கேள்வி, என்ன படிக்கணும்? உங்க காலில் குத்துறது சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் நம்ம முன்னோர்கள் படிக்கலன்றாலும் இளைய சமுதாயங்களை நல்ல முறையா படிக்கலாம். உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். என்ன இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகமே சொல்ற அளவுக்கு போற்றக்கூடிய ஒரு மாமனிதர் நமது ராமேஸ்வரத்தில் பேய்கரும்பு என்ற இடத்தில் நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறாரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். என்ன காரணம் தெரியுமா? ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து அன்னாட சாதாரணமா ஒவ்வொரு வீட்லயும் பேப்பர் போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு இன்றைக்கு இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானியாக வேண்டும் என்று உழக்கமிட்ட ஒரே ஒரு மாமனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதை எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இந்த வெற்றியூர்ல ஒவ்வொரு ஊர்லயும் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக நம்மளது குழந்தைகளை கண்டிப்பாக படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு எங்களது தாய்ப்படி படிப்பவர்கள் நட்பு இருக்கணும்.